ஒருத்தருடைய வளர்ப்பு முறை தான் வந்து அவங்களோட கேரக்டர் வந்து டிசைட் பண்ணுது, அவங்க பின்னாடி என்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறதையும் டிசைட் பண்ணுது. என்னோட அப்படி பார்க்குறப்ப எனது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான வளர்ப்பு முறை. எங்களது தனி கிராமம், கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஏக்கர் நிலம் எங்களுக்கு சொந்தம். எங்கள் தாத்தா வந்து தீவிர உழைப்பாளி, விவசாயி. விவசாயினா ஒரு கடுமையான விவசாயி. எங்கள் அப்பா விவசாயி, சித்தப்பா வக்கீல். ஸோ நாங்கள் எல்லோருமே கூட்டு குடும்பம். இன்னைக்கு வரைக்கும் எங்களோட சொத்துக்கள் வந்து நாங்கள் பிரிச்சுக்கிட்டது இல்லை. யார் சொத்து என்னென்னு தெரியாது, தாத்தாவிட்ட இருந்ததுங்கிறத தெரியும். நாங்கள் வந்து இப்போ என்னோட 6வது 7வது வயசில் பற்றி சொல்கிறேன். 6 அல்லது 7 வயசில் நானும் என் தம்பி தங்கதுரைன்ட்டு இப்போ அட்வொகேட்டாக இருந்து இப்போ தான் இறந்து போனார் ரீசெண்டாக. எந்திரிச்சா வீட்டில் வந்து விவசாயிங்கிறத மாதிரி நாங்கள் ஒரு வசதியான வீட்டு பிள்ளைங்கிறதே கிடையாது. மாட்டை கரவ மாடை எரு மாடை அவுத்து விட்டு அதை கொண்டு போய் ரெண்டு கரையிலையும் எங்கள் வயலே காய இது பண்ணி அந்த மாடு வந்து ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும். அந்த ரெண்டு மாடு அன்றைக்கி கறக்கிற மாடை வந்து கரவ மாட்டை புல் மேயும். எரு மாடு மேஞ்சதுக்கப்புறம் அதை பக்கத்துலேயே ஆறு, அப்படியே ரோடு உடனே ஆறு இந்த பக்கம் வீடு. அதை போய் ஆற்றுல போய் குளிப்பாட்டி கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கட்டிட்டு நாங்கள் போய் குளிச்சுட்டு அதுக்குள்ளே ஐயர் வந்துடுவார். எங்களுக்குன்னு தனியாக ஒரு கோயில் எங்கள் கிராமத்திலே இருக்குது. எங்கள் ஒரு வீடு தான், பாக்கியெல்லாம் எங்கள் ஆட்களோட வீடுகள். அது வந்து அந்த சுவாமி அந்த திருவாட்சின்னு சொல்லுவாங்க, அந்த சுவாமியை சுற்றி இருக்கிறது. அதை வந்து தூக்க முடியாது, பெருசாக இருக்கும். அதை வந்து நானும் என் தம்பியும் தூக்கிட்டு போவோம், தங்கதுரையும் தூக்கிட்டு போவோம். சுவாமி வந்து ஒரு கடவுள், இவர் சோமாஸ்கந்த குருக்கள்னு பேர். அவர் வந்து அந்த சுவாமியும் வேலையும் அவர் எடுத்துகிட்டு வருவார். அவர் வந்து சுவாமியை தொடர்ச்சி சுத்தப்படுத்திகிட்டு இருப்பார். நாங்கள் வந்து அந்த இதுவை திருவாட்சின்னு சொல்லிவிட்டு அந்த சுற்றி இருக்கிற அந்த இதை எடுத்துருவோம். கழுவி அதை போட்டுட்டு சாமி உடனே பிரசாதம் கொடுப்பாரு. சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் போய் டிஃபன் சாப்பிடுவோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கரெக்டாக ஸ்கூலுக்கு கிளம்பி அங்கேருந்து ஒரு 3/4 மைல் தான் இருக்கும் ஸ்கூலு. அது வந்து எல்விஎஸ் ஸ்கூல். நாங்கள் எல்விஎஸ்னு லட்சுமி விலாஸ் ஸ்கூல்னு சொல்கிறது. அது என்ன சொல்கிறதுனாக்கா லட்சுமி விலாஸ் உயர்தர ஆரம்ப பாடசாலை, லட்சுமி விலாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இப்போ தான் 100வது ஆண்டு கொண்டாடினாங்க. அது வந்து கற்பியா வித்யா பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து எனக்கு வயசு 6 அல்லது 7வது கிளாஸ் படிக்கிறேன், 12-13 வயசு. நாங்கள் நேராக போகிறது வந்து பெரியார் பாடசாலை. இன்றைக்கும் இருக்குது அந்த பாடசாலை வந்து இருக்குது, பெரிய இடத்துல இருக்குது பெரியார் பாடசாலை. நேராக அங்கே போயிட்டு அங்கே வந்து திராவிட நாடு, இங்கர் சொல்கிற திருக்கட்டுரைகள் இது எல்லாத்தையும் எடுத்து படிச்சு அந்த வயசில் படிக்க முடியுமானா? படிக்க முடியும், படித்தேன். அதெல்லாம் படித்தேன். 6 இருந்த 2 வருஷமும் வந்து நான் என்னுடைய உயிர் நண்பன் சோமநாதன் இருக்கார், நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்டு. எங்கள் ஊர் மாதிரி அவங்க வீட்லேயும் குழந்தைகள், அவங்களாம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவர் திராவிட கழகத்தில் ரொம்ப பெரிய ஆள். அது நாங்கள் இது ஒரு ஆனாவண்ணு சொல்கிறது ஆர்மஞ்சித்தர் வீடு தாண்டி தான் வருவோம். அவர் வாசலில் நின்று தாத்தா நல்லா இருக்காங்களான்னு கேட்பார். இவர் திராவிட கழகத்தில் குறிப்பிடத்தக்க தலைவர். அவர் வந்து இதுக்கு வந்து ஆஸ்திகளுக்கு பெரிய தலைவர். ஆனால் இவங்களுக்குள்ள அந்த பாலிசிலாம் ஒன்றும் கிடையாது. சாயந்தரம் ஆனால் இவங்க கோயிலுக்கு போவாங்க, அவங்க இதுக்கு போவாங்கங்கிறது தவிர ஒன்றும் பெரிய பாலிசி கொள்கைகள் இதெல்லாம் கிடையாது. எல்லோரும் வந்து நல்லா தான் இருந்தாங்க, எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அது ரெண்டு திராவிட இடப்போ அங்கே சோமநாதனோட கல்யாணம் போட்டிருக்கோம். சோமநாதன் அம்மாவோட கல்யாணம் 1935 நடந்துச்சு, அதை போட்டிருக்கோம். டெய்லி அதை பரட்டி அதையும் படிச்சுருவோம். பெரியார் எழுதின புஸ்தகங்கள் சிலது, அப்புறம் இங்கர்சால், அப்போ இருந்த தலைவர்கள் மத மக்களுக்கு அப்படின்னு, அப்புறம் கார்ல் மார்க்ஸ் சொன்னது, இது எல்லாமே. அப்புறம் வந்து காந்தியில் பற்றி கிட வார்த்தைகள் வந்து தப்பாக இருக்கும், அதையும் படித்து பார்ப்போம். இது எல்லாம் வந்து நான் 6ஆம் கிளாஸ் அல்லது 7ஆம் கிளாஸ் படித்தப்போ காலம்பரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த லைப்ரரியில் படிப்போம். ஏன் போனோம், ஏன் படித்தோன்னு தெரியாது. நான் என்னுடைய நண்பர்கள், அந்த நண்பர்கள் வந்து யானையுமா, அவங்க எல்லாருமே வந்து திராவிட கழகம். நான் வந்து என்னென்னா காலம்பரம் அப்போ தான் வந்து மாட்டை கட்டி குளிப்பாட்டி கட்டிவிட்டு கோயிலில் போய் சாமியை கழுவி மாட்டி துண்ணூர் பூசிக்கிட்டு வீட்டில் போய் இது பண்ணிவிட்டு வீட்டில் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு நேராக திராவிட பாடசாலையில் போய் 2 வருஷம் படிச்சுட்டு வர்றேண்ணா. இது வந்து எனக்கு வந்து 6 மணியில் ஆரம்பித்து மாற்றி மதம் இது. அதுக்கு முடிச்சுட்டு திருப்பி வந்து கிளாஸை முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் ரொட்டீனாக போயிடுவோம். எதுக்கு சொன்னேன், ஐ வாஸ் எக்ஸ்போஸ் டு வேரியஸ் ரிலீஜியன்ஸ் ஈவன் அட் த டைம். அதனால் இவங்க எல்லாருமே வந்து ரெண்டாவது நாங்கள் போகிற பாதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, எங்கள் கிராமம் மெயின் ரோடு வழியாக வந்தோம்னாக்கா முதலாள் நிறுத்தணும்னு சொல்லுவாங்க. இப்போ அது அந்த தெரு வழியாக தான் போகணும். அந்த தெருவில் வந்து அவ்வளோ பேரும் திராவிட கட்சிக்காரங்க.
திராவிட கழகம் வந்து ஒரு வீட்டில், அதனால் வாரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது தந்தை பெரியார் வந்து அங்கே வராமல் இருந்திருக்க மாட்டார். ஆரம்பத்தில் தமிழ்நாடு தமிழர் கிடைச்சி, அப்புறம் திராவிட நாடு திராவிடர் இருக்கு. பட் எந்த மீட்டிங் நடந்தாலும் அந்த ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்துருப்பாங்க. வாசலில் ஒரு பெஞ்சு கிடைக்கும், ஒரு டேபிள் இருக்கும், ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு சிம்பிளான ஒரு கல்யாணம் நடக்கும். ஆனால் பெரியார் இல்லாத கல்யாணம் வந்து கிடையவே கிடையாது. அது முடிஞ்சு எங்களுக்கு அது என்ன கருத்துன்னே தெரியாது. லட்சுமிநாத் ஸ்கூல் தான், ஸ்கூலில் என்ன பெஞ்சுனாக்கா உங்களுக்கு அந்த இது பின்னாடி கூட சாய முடியாது. சாதாரண பெஞ்சு இருக்கும், அந்த மாதிரி பெஞ்செல்லாம் இப்போ இருக்க முடியாது. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பெஞ்சு தான் இருக்கும். அந்த பெஞ்சில் நாங்கள் உட்காந்துருப்போம், ஒரு 50 பேர் 60 பேர் உட்காந்துருப்போம். எங்கள் வாத்தியாருங்க ஒரு 10 பேர் நிற்பாங்க. அவங்க எல்லாம் திராவிட கழகத்துக்காரவங்க. தந்தை பெரியார் பேசுவார், வந்து பேசியிருக்காரு. குத்தூசி குருசாமி வந்து பேசியிருக்காரு. தேவநாய பாவனர் வந்து பேசியிருக்காரு. இவங்களாம் இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து அதனுடைய 10வது 12வது வயசில் வந்து இவங்க எல்லாருமே வந்து பற்றி பேசுவாங்க. எதை பற்றி பேசுகிறாங்கங்கிறது புரியாது. ஆனால் இவங்கள பற்றி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து ஸ்கூலில் வேலை பண்ணிட்டு வந்து இவங்க பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஹிந்தி போராட்டம்னு வந்தப்போ 53 நினைக்கிறேன், 53 அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மார்ச் பண்ண சொல்லி இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணாலும் கூட அப்போ வந்து மாணவர் போராட்டம் அப்போ ஆரம்பித்தது. அப்போ ஹிந்தி எதிர்த்து போகணும், அதெல்லாம் ஏன் செஞ்சோன்ட்ருக்கு. அப்போ அதை எழுத்து அப்படியே ஊர்வலம் போய் மாணவர்களை போய் சொல்லி ஜாக்கிரதையாக கூடவே வந்து ஜாக்கிரதையாக அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அதாவது ஸ்டூடெண்ட் பாதுகாப்புலேயே இருக்குது, ஸ்டூடெண்ட் போராட்டம். இது வந்து எங்கள் ஸ்கூலோட அந்த லட்சுமிநாத் ஸ்கூல் வந்து திராவிட கழக சப்போர்ட்டர்ஸாக வச்சுருந்த ஸ்கூலு. ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய இது பாராட்டணும். நான் அரிஜன மக்கள் வந்து என் கிளாஸ்மேட்ஸ் படித்தாங்க. அவங்க எல்லோரும் வந்து இஎஸ்எல்சின்னு சொல்கிறது, 8ஆம் கிளாஸ் வந்து இட்ஸ் கால்டு இஎஸ்எல்சி. இஎஸ்எல்சி பாஸ் பண்ணாக்க அவங்களாம் வந்து டீச்சர்ஸ் ஆகிட்டாங்க. இஎஸ்எல்சி ஃபெயிலாக போனால் கூட ஹையர் செகண்டரியிலேருந்து ஏதோ ஒன்று பண்ணி அப்புறம் அவங்கள சேர்த்து அப்புறம் அவங்க பாஸ் பண்ணது ஒட்டியும் அதில் 3 பேர் என் கூட படித்தாங்க. அந்த 3 பேருமே டீச்சர்ஸ் ஆகி அதே ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஆகி அவங்க பிள்ளைங்க வந்து பின்னாடி இன்னும் கொஞ்சம் பெட்டராகி இன்ஜினியர்ஸ் ஆகி நல்லா பொசிஷனுக்கு போயிட்டாங்க. அதுக்கு வந்து அந்த ஸ்கூல் தான் காரணம். அதே மாதிரி அந்த ஸ்கூலில் இன்னொரு நல்ல இது செய்வாங்க. எங்கள் மாதிரி கொஞ்சம் வசதி உள்ள பிள்ளைங்க, நான் சோம்நாதன், சோம்நாதன் சொல்கிறது பிஎஸ்ஆர் அவர் வந்து முல்லாவசலில் பெரிய மிராஸ்தார். நான் மிராஸ்தார்னு சொல்கிறதெல்லாம் 50 ஏக்கர் அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் அவனா என்ன சொல்கிறேன், இவங்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக வித்தியாசமாக தவிர இவங்க எங்கள் தாத்தா வந்து காங்கிரஸ் எல்லாம் போக மாட்டார். மாணவர்களில் நான் ரொம்ப நல்லா படிப்பேன். மேத்தமேட்டிக்ஸ் ஒன்று தான் வராது, மேத்தில் மட்டும் 100க்கு 10 15 தான் வாங்குவேன். ஆனால் என்னோடய அடுத்து 3 சப்ஜெக்டையும் கூட்டினீங்கனாக்கா 3rd ரேங்க்கு 2nd ரேங்க்கு வந்துடுவேன். கணக்கில் மட்டும் என்னமோ தெரியல, அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் வீக்கு. அதுக்கு தான் அப்புறம் ஜென்ரல் மேத்ஸ் எடுத்தேன், அப்புறம் அப்படியே சயின்ஸ் குரூப் எடுத்தேன், டாக்டர் ஆகிட்டேன். கணக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தால் நான் அதான் இன்ஜினியராக போயிருந்திருப்பேன் நினைக்கிறேன். தாத்தா வந்து இன்ஜினியர் தான் படிக்க சொன்னாங்க, நான் ஏதோ கணக்கு படிச்சுட்டேன். அதனால் எங்களுக்கு வந்து சாயந்தர நேரத்தில் எங்களை வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, எங்கள் ஹெட்மாஸ்டர் சோமசுந்தரம்னு பேர், சோமவாத்தியார்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் இன்டர்மீடியட் படிச்சுட்டு ரொம்ப அழகாக கிளாஸ் எடுப்பார். என்னோடய லாங்குவேஜுக்கும் என்னோடய இங்கிலீஷ் தமிழுக்கும் அவர் தான் காரணம். பின்னாடி என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு மார்க் வாங்கினேன், தமிழ்லேயே மாதிரி இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா பேச முடியும் அப்படின்னாக்கா ஆசிரியர்கள் தான் காரணம், அவரோட ஒழுக்கம் தான் காரணம். அப்போ வந்து அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, நீங்கள் வசதியான விட்டு பிள்ளைங்களாம் வீட்டில் இருந்து அறிக்கை விளக்கு எடுத்துகிட்டு வாங்க, பெற்றுவாங்க. தாத்தா கேட்டால் நீ பெட்ரோல் மாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பாரு. பெட்ரோல் மாக்ஸு இல்லாட்டு போனால் பவர் லைட்டுன்னு இருக்கும், அந்த லைட்டை வந்து நாங்கள் கொளுத்தி படி 6லேருந்து 8 9 மணி வரைக்கும் படிப்போம். கஷ்டப்பட்டது வீட்டில் வந்து படிக்க முடியாதவங்க வந்து எங்களை சுற்றி உட்கார்ந்தோம். நாங்கள் வந்து விளக்கு எடுத்துகிட்டு போகிறதே வந்து 5 அல்லது 6 பேர் தான் வந்து ஒரு ஹரிக்கேன் லைட்டையோ ஒரு பெட்ரோல் மாக்ஸையோ ஒரு பவர் லைட்டையோ எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வசதி உள்ளவங்க. மற்றவங்களுக்கு அந்த வசதி கிடையாது. ஆனால் எங்களை சுற்றி ஒரு குரூப் போட்டிருப்பார், இந்த மணலை குவிச்சு அந்த மணல் மேலே வந்து இந்த விளக்கை வச்சு எங்கள் குரூப்பு எங்கள் டீம் வந்து ஒரு டீம். இப்போ யூனிட்டுகள் வந்து நம்ம அந்த சார் உங்கள் யூனிட்டு சார்னு 4th 5th 3rd 4th 5th இயரில் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து படிப்பாங்க. அது வந்து அந்த படிப்பு வந்து இப்போ நாங்களாம் அதை முடிச்சுட்டு வீட்டில் வந்து படிக்கணுமா, படித்தா படிக்கணுமே தவிர அவர் எங்கள் படிப்பை பற்றி அவர் கவலைப்படலை. அவர் கவலைப்பட்டது வந்து அந்த ஏழை குழந்தைங்களோட படிப்பு, அனாதைகளோட படிப்பை பற்றி. அவங்க எல்லாருமே வாத்தியாராக போய் நல்லா ஆகிட்டாங்க. இதுக்கு சொல்கிறேன், ஒரு தனி மனிதர்களோட தொலைநோக்கு வந்து ரொம்ப உதவி இருக்குது. கருப்பையா வாத்தியார் வந்து 5ஆம் கிளாஸ் கூட படித்தது இல்லை. அவர் கால் வீசம் அரைக்கு வீசம் அரைய அரைக்கா வீசம் பாட்டு பாடுவார், அதுதான் அவருக்கு தெரியும். அரைக்கை அவர் எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அதிசயம்னா, கருப்பையா வாத்தியார் சட்டை போட்டிருந்தா அதிசயம். ஏன்னா அவர் சட்டையே போட மாட்டார், அவர் ஒரு துண்டு மட்டும் போட்டுக்கிட்டு வருவார், நார்மல் வயசு கட்டி துண்டு கட்டிட்டு வருவார் அவர் தான். ஆனால் சோமாதியர் தான் ஹெட்மாஸ்டரு. அவர் இது ஆனால்
அவர் வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு அப்படிங்கிறத இன்றைக்கும் எந்திரிச்சாக்க சோமவாதியாரையோ கற்பவாதியாரையோ நினைக்காமல் இருக்க முடியாது. அதே மாதிரி டீச்சர்ஸ் எல்லாமே பிராமின் டீச்சர்ஸு அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஸ்கூலே வந்து ஆன்டி பிராமின் ஸ்கூலு, ஆனால் டீச்சர்ஸ் எல்லாம் பிராமின் டீச்சர்ஸு. ஒருத்தர் ஒன்றும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. அழகாக எனக்கு வந்து சேரத்தன சார், இன்றைக்கும் சொல்கிற கோபால் சார், இவர் ராமானுஜயங்கர், இதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் வந்து ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னாக்கா அவனை வந்து அவ்வளவு பாராட்டுவாங்க, அவ்வளவு நல்லது செஞ்சு அந்த பிள்ளை வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அண்மையில் கூட 100 ஆண்டு விழா கொண்டாடினாங்க, இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா, அது மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல் நல்லா முன்னேறணும் அப்படின்னா முக்கியமானது வந்து ஆசிரியர்களோட பயன்பாடு. இப்போ நீங்கள் மேடையில் பேசியோ, ரேடியோவில் சொல்லியோ, டிவியில் விளம்பரம் பண்ணியோ, மைக்ரோசாஃப்ட் இதில் வந்து சொல்லி எல்லாம் பண்ண முடியாது. உங்கள் மனசில் வந்து நீங்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னு இருக்கணும். எங்கள் குடும்பத்தில் 3 தலைமுறை எனக்கு தெரிஞ்சு யாருமே குடிக்கிறதில்ல, யாரும் ஸ்மோக் பண்ண மாட்டோம், யாரும் பொய் சொல்ல மாட்டோம், எல்லோருமே உழைப்போம். ஏன்னா அதுதான் முக்கியமாக, அப்படி இருந்தால் தான் உங்களால் முன்னேற முடியுமே தவிர சும்மா வந்து இட ஒதுக்கீடு கொடு, இதை பண்ணு, அதெல்லாம் பண்ண வேண்டியது தான். அது ஓரளவுக்கு தான் உதவுமே தவிர உங்களுக்கு பொசிஷன் வேணும்னா நீங்கள் கஷ்டப்படணும். ரெண்டாவது பொசிஷனை தக்க வைக்கணும்னா நீங்கள் கஷ்டப்படணும். எல்லாம் நிலச்சி நிற்கணும்னா கஷ்டப்படணும். சமுதாயத்தையும் உங்கள் பக்கத்தில் பார்த்துக்கணும். சமுதாயத்தில் வந்து நீங்கள் கட்டுப்பாடாக வளரணும் அப்படின்னா அப்பா அம்மா ஒழுங்காக இருக்கணும். அப்படி பண்ணால் தான் நம்ம சமுதாயம் நல்லா இருக்குமே தவிர இண்டிவிஜுவலாக வந்து ஒருத்தர் சொன்னாங்கன்னு இல்லை. தலைவர்கள் வந்து தங்கள் கஷ்டத்தை சொல்கிறாங்க, தங்களால் முயன்ற வரைக்கும் முன்னேற்றாங்க. ஆனால் அவங்க தனி மனுஷன் வந்து இழுத்துட்டு போக முடியாது. தேரை வந்து நீங்கள் 1000 பேர் தான் இழுக்கணும். நீங்கள் உங்கள் 1000 பேரை வந்து ஒரு தலைவனை வச்சு இழுக்க முடியாது, ஒரு தலைவரோட ஃபோட்டோவை போட்டு இழுக்க முடியாது. ஊருக்கு 10 பேர் இருக்கணும். இப்போ என்ன சொல்லுவாங்க, வார் இஸ் நாட் ஒன் பை ஏ சிங்கிள் ஜென்ரல்பாங்க. இப்போ பிரிகேடியரோ இவனை வந்து ஒரு வாரை ஜெயிக்க முடியாது, அதாவது ஃபீல்டு மார்ஷல் மேனக்ஷா வந்து ஜெயிச்சிட்டார் பங்களாதேஷ்னா இல்லை. தௌசண்ட்ஸ் ஆஃப் கேப்டன்ஸு, 1,00,000 கேப்டன்ஸு அந்தந்த ஊரில் அந்தந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன இடங்களில் போட்டி போட்டு 10 பேரை லீட் பண்ணி, 8 பேரை லீட் பண்ணி, 3 பேர் செத்து, 2 பேர் செத்து, இப்படி தான் அந்த நாடு வந்து போரில் ஜெயிக்க முடியும். வாத்தியாருங்க, 100,00,000 வாத்தியாருங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்து அந்தந்த ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் முன்னேறி, ஹைஸ்கூல் முன்னேறி, அப்பா அம்மா பிள்ளைங்களை கல்ச்சர் கற்றுக் கொடுத்து ஊர் ஜனங்க வந்து ஊரை பாதுகாத்து இப்படி தான் முன்னேற முடியுமே தவிர தலைவர்களை மட்டும் வச்சு, தலைவர்களை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே தவிர தலைவர்களால் வந்து எல்லாத்தையுமே செய்ய முடியாது. தலைவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து நாட்டுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், மக்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கணும். மற்றவங்கள ஏமாற்றாமல், மற்றவங்கள அடிமைப்படுத்தாமல் நம்ம வந்து எல்லோரையும் சமமாக ட்ரீட் பண்ணி எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். அதை வந்து நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும், எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருந்தோம். எனக்கு சோம்னா வந்து ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்கள் கல்லற ஒரு வண்ணீர், எங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் சாப்பிட்டா தான் அவன் சாப்பிடுவான், அவன் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். அதே மாதிரி எங்கள் ஆசிரியர்கள் வந்து அவங்க வந்து யாரையுமே வித்தியாசப்படுத்தினதில்லை, அவங்க வந்து அகமடி இருக்கிறது. ஆனால் அவர் வீட்டில் தான் நான் சாப்பிடுவேன், கருப்பையாத்தியர் வீட்டில் தான் என் சாப்பாடு ஃபுல்லாக இருக்கும். இதில் காலம்பரம் சாப்பாடு எடுத்துகிட்டு போனாக்கா அந்த அம்மா வந்து வாசலில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. மத்தியானம் சாப்பாடு வந்து அவங்க சாப்பாடு என் சாப்பாடு ஒன்றா வச்சு கருப்பையாத்தியர் பக்கத்தில் உட்காந்தா நான் வந்து சாப்பிடுவேன். நான் சாவந்தொட்டியும் கருப்பையாத்தியர் வீட்டுக்கு, நான் கருப்பையாத்தியர் வீட்டுக்கும் இவர் என்னோடய ஹெட் மாஸ்டர் வீட்டுக்கு நான் இவர் சோமவாதியார் வீட்டுக்கு நான் போகாமல் இருந்ததே கிடையாது. இன்றைக்கி நான் வந்து எத்தனை ப்ரொஃபஸர்ஸ் எந்த அளவுக்கு விஞ்ஞானிகளை மதிக்கணும் அதை விட அவங்கள அதிகமாக வளர்க்குறேன். ஏன்னா இவங்கெல்லாம் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றி, வேருக்கு தண்ணி ஊற்றுனவங்க, இவங்க செடியை வந்து வச்சு வளர்த்தவங்க. பின்னாடி நான் ஆலமரமாக வரணும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, வரணும்னு நினச்சி இது பண்ணவும் இல்லை. அப்போ தான் ஒரு தடவை சொன்னேன், ஒரு மீட்டிங்கில் கூட சொன்னேன், நீங்கள் எல்லாம் முன்னேறணும்னு ஆசைப்படுறது வந்து முதல்ல வந்து வேர்வெரி பிற்பாடு ஃபஸ்ட் அப்படின்னா இன்மை ஹார்ட்டு, வேறு நெக்ஸ்ட்னா டெம்பிள் அட்ஜாயினிங்னு சொல்லுவான். இதில் சொன்னால் மனசில் வந்து நமக்கு இருக்கணும், நம்ம குடும்பத்தில் தாய் தந்தையர்கள் இப்போ குடிக்கிறப்போ வந்து பிள்ளையை குடிக்காதம்மா, இது எப்படி இது? நமக்கு நம்ம சொல்கிற வார்த்தையில் யோக்கியதை இருக்கணும், சொல்கிறதுக்கு யோக்கியதை இருக்கணும். பி ஹானஸ்ட் அப்படின்னாக்கா யூ ஷுட் பி ஹானஸ்ட். இது இப்போ ஜனங்க வந்து அதாவது எதை வேணாலும் சொல்லலாம், கூட இருக்கவன் கேட்பான், கூட இருக்கவன் வந்து பின்னாடியே வருவான். கூட இருக்கவன் ஏன் பின்னாடி வரணும், கூட வரணும், இல்லை வந்து நீங்கள் செய்கிறத நியாயமாக செய்யணும். அதாவது நான் சொல்கிறது மனசுக்கு பட்டதை செய்யணும், மனசுக்கு நியாயம்னு பட்டதை செய்யணும். எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மக்களோட வந்து சேர்ந்துருக்கணும். இந்த எலெக்ஷன் நிற்கிறது, ஓட்டு, இது எல்லாமே வந்து டெம்பரரி அஃபேரு. நீங்கள் செத்ததுக்கப்புறம் யாரும் வந்து உங்களை நினைக்க போகிறதில்ல. அப்படி உங்களுக்கு நினைக்கிறேன்னா உங்கள் கேரக்டர் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லதாக இருந்து, மக்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும், மிருகங்களுக்கும் சரி, சொசைட்டிக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, என்வாயன்மெண்ட்டுக்கும் சரி, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாக்கா யூ ஷுட் பி ஏபிள் டு லீட் எ பெட்டர் லைஃப். எனக்கு
ஃப்ரெண்ட்லி ஹைஸ்கூலில் இப்போ அதை முடிச்சுட்டு நான் அடுத்து ஹைஸ்கூலை பற்றி அப்புறம் வரேன். இப்போ நான் ஏன் தந்தை பெரியார் பற்றி சொன்னேன் அப்படின்னாக்கா, தந்தை பெரியார் வந்து வயிற்று வழியாக இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லை இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, அவர் கடமையில் தவறுனதில்லை. நான் வந்து பெரியார் வாசகத்தில் படித்தாலும் சரி, கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் சரி, நான் வந்து ரெண்டுக்குமே நான் வந்து எனக்கு பேலன்ஸ். ஒரு பேஷண்ட் வந்து தீவிர திராவிட கட்சிக்காரர், அவர் என்ன பண்ணிட்டார், பெரியார் தலைமையில் தான் கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு ஒரு இது. அவர் என்ன பண்ணிட்டார்னா, ஏன் முன்னிலையில் பெரியார் தலைமையில் தான் நடத்தணும், இது மாதிரி நான் ரெண்டு மூணு கல்யாணம் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அந்த கல்யாணத்துக்கு வந்து மாதிரி என்ன வந்து கேட்டார், சொன்னேன் ஐயா கூட அட்டன் பண்ணுறது எனக்கு என்ன இருக்குது, நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ கல்யாணத்துக்கு போயிருந்தேன், கல்யாணத்தில் என்ன நல்லா ரெகனைஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே உட்கார கூப்பிட்டு தட்டி கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. இது சொன்னார், இன்னும் நீங்கள் கடவுளில் இருந்தால் உயிரை கொடுப்பாருங்கிறீங்க, இவர் தான் உயிரை கொடுத்தாரு, யார் கடவுள் அப்படின்னு கேட்டார். எதுக்கு சொல்ல வரேன், அந்த அளவுக்கு அங்கேயே வந்து அந்த சிம்டம்ஸை ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணார். கொரோனாச்சரில் ஆரம்பித்து தஞ்சாவூர் வரைக்கும் அவருக்கு வந்து கேஸ்ட்ரோ என்டைட்டிஸ் வந்தது, யூரின் குறைஞ்சது, யூரின் நின்னது, எவ்வளோ மோசம் அது என்னது, இது ரெண்டும் நடந்துருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் நடுப்புற ஒரு வருஷம் இருக்கும். அந்த ஒரு வருஷம் கழித்து அந்த 90 வயசில் அப்படியே கிளாரிட்டியாக பேசுகிறாரு. அப்புறம் நான் மெடிக்கல் காலேஜுக்கு அவர் மாற்றினது அன்றைக்கி மாற்றலை, அடுத்த நாள் தான் மாற்றினேன். அடுத்த நாள் மாற்றினது வந்து இந்த விஐபி ரூம் கம்ஃபர்ட்டு, இந்த அட்டண்டன்ஸ் ட்ரபுள், இதுக்காக வந்து அங்கே மாற்றிட்டேன். இல்லட்டு போனால் இங்கேயே வச்சுருந்துருப்பேன், வீட்டிலே வச்சுருந்துருப்பேன். இது என்னத்துக்கு அப்புறம் மோர் தென் 1% கேன்சி இதெல்லாம் அப்படின்னேன். பட் அங்கேயும் பெருசாக நாங்கள் ஒன்றும் பண்ணலை. அவருக்கு மெடிக்கல் சைடில் மட்டும் ஒரு செக்கப், இசிஜி செக்கப் பண்ணிவிட்டு அப்படி விட்டு, அவ்வளோதான் செக்கப் பண்ணிவிட்டு விட்டுட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா நான் சௌரியமாகி பூர்ண குணமாகி அவர் திருச்சிக்கு போயிட்டார். இது அப்போ வந்து சொன்னார், அப்போ வந்து அவர் கல்யாணம் நடத்துனேன். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேட்கணும். அந்த கல்யாணத்தில் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டாரு, பொண்ணை அந்த பையன் வந்து ஒரு தபால்காரர், அவர் வந்து எந்த கல்யாணத்துக்கு போனாலும் ரொம்ப அந்த 100 ரூபா 50 ரூபா தான் வாங்குவார், அதுக்கு மேலே வாங்கினது இல்லை, டயத்துக்கு போயிடுவார். தந்தை பெரியாரோட கல்யாணங்கள் வந்து புரோகிதர் கல்யாணத்தை விட சீப்பாக இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டாரு, பொண்ணை கூப்பிட்டு முதல்ல கேட்டார், மாப்பிள்ளையோட பேர் என்ன அப்படின்னாரு. மாப்பிள்ளையோட பேர் வந்து மணியரசன், மணியரசனா அப்படின்னு நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். அந்த பேரை வந்து அந்த அம்மா சொல்லணும், உறக்க சொல்லணும், சபையில் மைக்கில் சொல்லணும் பேரை சொல்லிவிட்டு. அடுத்த கேள்வி கேட்பார் பாருங்க, உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்பார். தந்தை பெரியார் முன்னாடி சௌரியம்னு சொன்னால் தான் அவர் ஒத்துக்குவார், இல்லாட்டி போனால் ஒத்துக்க மாட்டார். அதுக்கு அடுத்த கேள்வி இன்னும் நல்லாயிருக்கும், அவன் என்ன சம்பாதிக்கிறான் அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிற, அவன் என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்பார், அதை சொல்லணும். என்ன சம்பாதிக்கிறாருன்னு கேட்பார், அதை சொல்லணும். என்ன சம்பாதிக்கிறாருன்னா, அந்த பணம் வந்து போருமா உனக்கு கொடுத்தன, நீ அந்த பணத்துக்குள்ளே கொடுத்தனை பண்ணுவியான்னு, அதாவது எனக்கு தெரிஞ்சு கண்டிஷனோடு கல்யாணம் பண்ணி வச்சது தந்தை பெரியார் தான், நான் எல்லா கல்யாணங்களும் அட்டன் பண்ணியிருக்கேன். தான் கட்சியை பேசுவாங்க, கொள்கையை பேசுவாங்க, கடவுளை பேசுவாங்க, குடும்பத்தை பற்றி பேசி கல்யாணத்தை நடத்தி வச்சது தந்தை பெரியார்னு நான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா அவர் பேச்சை நான் 10 வயசுலேருந்தே கேட்டிருக்கேன். ஆனால் நான் வந்து அது கட்சிக்காரன் கிடையாது, அந்த கொள்கைக்காரன் கிடையாது. பட் இந்த பாட்டு அவர் எனக்கு பிடிக்கும். கேட்பார், அவன் வேலை பார்க்குறது என்ன, வேலை பார்க்குறாரு, பேர் என்ன, சம்மதமாக என்ன வேலை பார்க்குறாரு, என்ன சம்பளம், அடுத்த கேள்வி தான் ஏன் ரொம்ப முக்கியம். எல்லா ஹஸ்பண்டும் தெரிஞ்சுக்கணும், எல்லா ஒய்ஃபும் தெரிஞ்சுக்கணும். அந்த வருமானத்துக்குள்ளே நீ கொடுத்தனை பண்ணுவியா, அதுக்கு சரி சொன்னால் தான் அவர் வந்து போடுறேன். அடுத்த கேள்வி இன்னும் பிள்ளைனா கேட்பார், இந்த பட்டு போடுவே இதெல்லாம் வாங்கணும்னு கட்டாயப்படுத்த மாட்டியே. ஏன்னா ஹஸ்பண்டு கெட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கொஞ்சம் கிரீடியாக ஒய்ஃப்ஸ் இருந்து அடுத்தடுத்த அபிஜத்தை பார்த்தேலாங்கிற மாதிரி ஒன்று வந்து கேட்டு வர்றது இருக்குது பாருங்கள். இந்த ஒய்ஃபோட கம்பல்ஷன் டு லிவ் இன் ப்ராஸ்பெரிட்டி இருக்குது பாருங்கள். இந்த ஹஸ்பண்ட் இன்கம் வந்து வருமானம் கம்மியாக இருக்கிறப்ப இதுதான் அடிப்படை காரணம். ஹஸ்பண்ட் லஞ்சம் வாங்குறதுக்கும் ஹஸ்பண்ட் வந்து வரவை மீறி செலவு பண்ணுறதுக்குங்கிறத தந்தை பெரியார் மாதிரி மக்களுக்கு, எளிய மக்களுக்கு எடுத்து சொன்னது வேறு யாருமே கிடையாது. கல்யாண வீட்டில் கல்யாணத்தை பற்றி, அவர் கடவுளை பற்றி பேசுகிறத மறந்துடுங்க, கல்யாணத்தை பற்றி பேசுகிறது பார்த்தா சப்ஜெக்ட் எடுத்து கரெக்டாக பேசுவார், க்ளீனாக கேட்டு. இது இவ்வளவு சடங்குகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் தாலி எடுத்து இது எடுத்து அவர் திருமணத்துக்கு வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கம். எங்களுக்கு, நான் என் சொந்த ஊர் வந்து உங்களுக்கு நீலாவங்களாம் அப்படின்னு சொன்னேன், எங்களை ஊருக்கு ஒரு பெரிய பேர் உண்டு. எங்கள் ஊர் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஏக்கர் உள்ள முடியாது சார். எங்களுக்கு ஈக்குவலாக வந்து காலாச்சேரின்னு பக்கத்தில், அந்த பக்கத்தில் பாமணியாத்துக்கு அந்த சைடில் இருக்குது, எங்களுக்கு பாமணியாத்துக்கு இந்த பக்கம், இட் இஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு, டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு வந்து காலாச்சேரின்ட்டு. அங்கே தான் பெரியாரோட கிராமம், தந்தை பெரியாரோட கிராமம். இப்போ கிராமம்னா அவர் வந்து அவரோட நிலங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஆர்மம்னு சொல்லிட்டு திராவிட கழகத்தை, தஞ்சை மாவட்ட தலைவர் வந்து ஆர்மம் தான். அதே மாதிரி திராவிட கழகத்தில் உள்ள பெரிய
மிக முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்து 90% நீடாமங்கலத்திலேருந்து வர்றவங்க. ஒரு காலத்தில் வந்து அண்ணா வந்து கடைசி கூட்டம் வந்து அண்ணாவை கடைசியாக ஏற்றுக்கிட்டது நீடாமங்கலம். ஆரம்பத்தில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பிரிஞ்ச உடனே கடைசியாக அண்ணாத்தோட நீடாமங்கலத்தில் பேசுகிறப்ப சொன்னார், நீடாமங்கலம் வந்து என்னை நாடாமங்கலமாக இருந்தது, இப்போ தான் என்னை நாடி வந்திருக்குன்னு சொன்னார். அதாவது அந்த அளவுக்கு அது வந்து இருக்காது. நான் பாலிட்டிஷியன் கிடையாது, எனக்கு வந்து எங்கள் பாதுகாப்பில் இருந்து எங்கள் கிராமத்தில் தான் தனி வீட்டில் இருந்து எங்கள் கூட தான் இருந்தார் நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாதோன்னு சொல்லுவாங்க, பின்னாடி பெரிய உபன்யாசம் பண்ணுறவர். அவர் வந்து அவருக்கு இருந்த கிராமத்தில் வந்து தகராறு, அவர் வந்து அம்மாப்பேட்டை பக்கத்தில் இருந்தார், அவங்க ஊரில் ஏதாவது தகராறு, தாத்தா சொல்லிட்டாரு அங்கே இருக்கிறது அன்சேஃப்னு நினச்சா இங்கே வந்து இருக்க சொல்லு அப்படின்ட்டாரு. எங்கள் கிராமத்தில் எங்கள் கண்ட்ரோலில் முதல் வீட்டில் வந்து கிருஷ்ணமூர்த்தி பாதவர் வந்து சின்ன வயசில் இருந்தார். நானும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, அவர் வந்து எல்லா கதையும் எனக்கு சொல்லிகிட்டு இருப்பார். எதுக்கு சொல்ல வர்ற, ஒருத்தரை வெறுக்கிறது வந்து எந்த சமுதாயத்தையும் நீங்கள் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த கட்சியையும் நீங்கள் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்சிகளுக்கே அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நியாயமாக இருக்கணும்னாக்கா எல்லோரும் முன்னேறணும் அப்படிங்கிறப்ப பொதுப்படையான முன்னேற்றங்கள் பொதுவாக சிந்தித்து பொதுவாக செயல்பட்டு அடுத்தவங்கள்ட்ட வெறுப்பு இல்லாமல் இருந்தாலே போகிறோம். இது வந்து தந்தை பெரியார்கிட்ட வந்து எனக்குள்ள பழக்கம், கிட்டத்தட்ட 10 வயசில் ஆரம்பித்து அவர் இறக்கம் வரைக்கும் இருந்துச்சு. எனக்கு வந்து அவர் வந்து தந்தை பெரியார்னா சொல்ல தோணுது, ஏன்னா தான் கஷ்டப்பட்டு ஒரு சமுதாயத்தை வந்து தான் மனசுக்கு சமுதாயம் பண்ண அவர் நல்ல இதெல்லாம் என்ன அவர் கொள்கையில் வந்து உங்களுக்கு எந்த கொள்கை வந்து நல்லா இருக்கோ அதை எடுத்துங்க. நான் வந்து சங்கரம் படத்துக்கு நான் வந்து ட்ரஸ்ட்டு தான், அதில் தப்பே இல்லை. ஏன்னா அவங்களோட கொள்கைகளை பற்றி அடுத்தது சொல்கிறேன், அது வந்து நான் ப்ரீச் பண்ணலை. பேஷண்ட்டை பற்றி பேச வந்ததுனால பேஷண்ட் ரிலேட்டட் டாப்பிக்ங்கிறதுனால நான் இதை சொல்ல வரேன்னு தவிர உங்களுக்கு ப்ரீச் பண்ணணுங்கிற நோக்கம் இல்லை. நான் சொல்கிறது வந்து என்னுடைய சொந்த அனுபவங்களில் என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய பழக்கம், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அடுத்தவனை கோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை, நான் வந்து அடுத்தவங்களை ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை. மை லைஃப் இஸ் மை எக்ஸாம்பிள். தேங்க்யூ.